மட்டுமாய் கர்த்தர் நம்மை காத்தார். இனியும் காத்து நடத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். அமேன். ஹல்லேலூயா. அமேன். ஆதியாகமம் 12 ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அந்த 12 நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆதியாகமம் 12:1 மெதுவா நிறுத்தி நிதானமா வாசிங்க. படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அடுத்த வசனத்தையும் அடுத்த வசனத்தையும் நான் உன்னை பெரிய ஜாதி. 3 படிங்க. திரும்பி 1:1 படிங்க. 3 படிக்கும்போது நல்லா கவனிங்க. படிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர், நம்மோடு பேசுகிறவர். அவர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரோடும் பேசுவார். அன்னைக்கு ஆபிரகாமோடு பேசின ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடும் பேசுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர், நம்மோடு பேசவே விரும்புகிறார். ஆமென். இப்போ ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேசினார். வார்த்தை தான் முக்கியம். நம்ம படிக்கிறோம், அதில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே வார்த்தை தான் முதல்ல வரும். தேவன் நம்ம கூட பேசுறது வார்த்தையின் மூலமாக. அல்லேலூயா. ஆண்டவர் அவர் தான் வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே ஆபிரகாம்னு அவர் தேவன் பேர் மாற்றின பிறகு தான் ஆபிரகாம். அதுக்கு முன்னாடி அவர் பேர் என்ன? ஆபிரகாம். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி 4 சொல்கிறார். 4 ஆண்டவர் சொல்கிறார், கட்டளையாக சொல்கிறார். என்ன சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை. 4 சொல்றாரு. எதை முதல்ல என்ன விடணும்? உன் தேசத்தை விடணும். ஓகே. உன் தேசத்தை விடுன்றாரு. உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, அப்புறம் உன் தகப்பன் வீட்டை விடு, வீட்டு புறப்படு, அப்புறம் எங்க நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. 4 ஆண்டவர் சொல்றாரு. அதை செய்தா ஆண்டவர் 7 சொல்றாரு. அடுத்த வசனங்களை, அடுத்த 3 நம்ம, அடுத்த 2 நம்ம பார்க்கும்போது 7 சொல்றாரு. முதல்ல 4 நீ கீழ்ப்படிஞ்சினா அபிராமே, இந்த 4 நீ கீழ்ப்படிஞ்சினா 7 உனக்கு தர்றேன்றார். என்ன சொல்லுங்க? நான் உன்னை, அதை அப்படியே எழுதிக்கிட்டே வரணும். நீங்க அப்படியே எழுதிக்கிட்டே வரணும். ரொம்ப ஈஸியாக தானே சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல 4 என்னது? திரும்பி போடுங்க. 1 முதல் 4 1 போடுங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை விட்டு போ, தேசத்தை விட்டு போ. ஆமென். அப்புறம் உன் இனத்தை விட்டு போ, அப்புறம் உன் தகப்பன் வீட்டை விட்டு போ, புறப்பட்டு போ. அப்புறம் எங்கே போனோம்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது ஈஸியா? இது ஈஸியா? அதாவது நான் சொன்னேன்ல, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் காப்பாற்றும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் கையை விடுன்றாரு. இதுதான் ஆண்டவர் இங்கே சொன்னார். என்ன சொல்கிறாரு? திரும்பி சொல்லட்டுமா? ஒரு மனுஷன், ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்பாங்கள்ல, கேட்டிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு மனுஷன்
ஆண்டவர் விசுவாசம், ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கேன்னு சொல்லி போயிட்டே இருந்தானோ. அவன் கார் ஓட்டிட்டு மலை மேலே ஓட்டின, மலை மேலே ஓட்டிட்டு ராத்திரி வேளையில் மலை மேலே ஓட்டிட்டு போனபோது ஒரு பெண்டில் என்னாச்சு, கார் கவிழ்ந்து விழுந்துருச்சு. ராத்திரி ராத்திரி வேளையில் கார் கவிழ்ந்து விழுந்துருச்சு. எப்படியோ கார்லேருந்து கதவுலேருந்து என்ன பண்ணார், ரிலீஸ் ஆகி அவர் வெளியில் வந்தார். வெளியில் வந்த சமயத்தில் ஒரு கிளை கிடைச்சிது, மரம் கிளை, அந்த மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டார். ஆமென், அல்லேலூயா. மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் ஜெபி, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு வேலையில் இருக்கிறார், நல்ல வருமானம், அவர் நல்ல விசுவாசம் ஆண்டவர் மேலே. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இப்போ வந்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே என்னை காப்பாற்றிட்டீங்க, எனக்கு எந்த காயம் இல்லாமல் என்ன பண்ணிட்டீங்க, என்னை காப்பாற்றிட்டீங்க ஆண்டவரே, என்னை காப்பாற்றிட்டீங்க, எனக்கு எந்த காயமும் இல்லாமல் காப்பாற்றிட்டீங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் என்னை முழுதும் இந்த ராத்திரி முழுதும் காத்து என்னை விடுதலையோடு கொண்டாந்துட்டீங்கன்னா நான் என் வேலையெல்லாம் விட்டு உமக்கே ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. நான் இப்படி ஜெபம் பண்ணாராம். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? கிளைய பிடிச்சிக்கிட்டு என்னை எப்படியோ நீங்கள் காப்பாற்றிட்டீங்க ஆண்டவரே, என்னை அற்புதமாக நீங்கள் காப்பாற்றிட்டீங்க ஆண்டவரே. மேன், அல்லேலூயா. நீங்கள் மாத்திரம் இந்த ராத்திரி என்ன எந்த தீங்கும் வராத என்னை காப்பாற்றி என்னை விடுதலை ஆக்கிட்டீங்கன்னா நான் காலையில் வந்தவொடனே என்ன பண்ணுவேன், உமக்கு என் வேலையெல்லாம் ராஜினாமா பண்ணி உமக்கு ஊழியம் செய்வேணும். இவர் இப்படி ஜெபம் பண்ணுறதை கேட்டு ஆண்டவரே வந்தாரோ, ஆண்டவர் வந்தார், மகனே உன் ஜெபத்தை கேட்டேன், உனக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறேன், உன் கையை விடுனாராம். என்ன சொன்னாராம், உன் கையை விடுனாராம். அது மாத்திரம் எப்படி முடியும், அது மாத்திரம் எப்படி முடியும், உன் கையை விடுனாராம் ஆண்டவர், அது எப்படி முடியும்? நானே ராத்திரியில் ஒரு கிளை எனக்கு கிடைச்சிது, ஆண்டவர் எனக்கு ஒரு கிளையை கொடுத்தார், அந்த கிளையை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ராத்திரி பூரா அந்த குளிரில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நடுங்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நான் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறேன், மகனே நான் தான் வந்திருக்கிறேன், நான் தான் வந்திருக்கிறேன், உன் கையை என்ன பண்ணு விடு அப்படின்னாராம். இவர் விட்டவே இல்லையா. இவர் இதே ஜெபம், ஆண்டவர் அதே பதில். புரியுதுங்களா? இவர் இதே ஜெபம், ஆண்டவர் அதே பதில். என்ன நடந்தது, என்ன நடந்தது? அப்படியே இவர் இப்படியே ஜெபம் பண்ணி நைட்டு ஃபுல்லாக அப்படியே கஷ்டப்பட்டு பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். பொழுது விடியுது, கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது விடியுது. பொழுது விடியும்போது இவர் கண்ணை திறந்து பார்த்தா, பொழுது விடியும்போது எல்லாத்தையும் பார்த்தா தரையிலிருந்து ஒரு அடி உயரத்தில் தான் இருக்காராம். எப்படி இருக்காராம், தரையிலிருந்து ஒரு அடி உயரத்தில் தான் இருக்காராம். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்ன, கையை விடு, என்னை நம்பி வா. அல்லேலூயா. என்னை நம்பி வா, உன் ஜெபத்தை நான் கேட்டேன், என்னை நம்பி வான்றாரு. நான் நம்புறதுக்கு தைரியம் இல்லை, நம்புறதுக்கு தைரியம் இல்லை, நான் பார்த்தா தான் விசுவாசிப்பேன். தோமா மாதிரி, தோமா மாதிரி எப்படி, நான் கண்டு தான் விசுவாசிப்பேன். ஆண்டவர் வந்து அவருக்கும் காட்சி அளித்தார். நம்முடைய ஆண்டவர் கிருபை நிறைந்தவர். ஆமென். அவருக்கும் காட்சி அளித்தார். தோமாவை பாரு, என் கையை பாரு, என் விழாவை பாரு. அப்போ தோமா சொல்கிறேன், ஆண்டவரே என் தேவனே. இல்லை இல்லை தோமா, நீ என்னை கண்டு விசுவாசிக்கிற, ஆனால் என்னை காணாமல் விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான். உங்களை என்னையும் பற்றி தான் சொல்கிறாரு, உங்களை என்னையும் பற்றி தான் சொல்கிறாரு. தோமா வந்து அவரை பார்த்து விசுவாசித்தார். அவர் தான் இந்தியா, நம்ம இந்தியாவுக்கு வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார். இங்கே சின்னமலையில் அவர் இருந்து ஊழியம் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்டு விசுவாசிக்கிறது அல்ல, ஆண்டவர் சொன்னார், காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் ஆண்டவரை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறோம். இப்போ இங்கே ஆபிரகாம் இப்படி தான் ஒரு சவால் கொடுக்குறார். எல்லாத்தையும் எப்படி இந்த கையை விடுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, அப்புறம் உன் தகப்பனுடைய வீட்டையும் விடு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
இது மொத்தத்தையும் விசுவாசம் இருந்தால் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. நீ விசுவாசம்னா உன் பிடிப்பெல்லாம் விட்டுற சொல்கிறார் ஆண்டவர். கர்த்தர் மேலே உனக்கு விசுவாசம் இருந்தால் உன் பிடிப்பெல்லாம் விட்டுற சொல்கிறார். இந்த நீச்சல் படிச்சுக்கிறவங்க இருக்காங்கள, நீச்சல் இந்த தண்ணியில் அவங்க என்ன பண்ணானும், ஆரம்ப காலத்தில் எனக்கு ரொம்ப நீச்சல் தெரியாது, ஆனால் எங்கள் அண்ணங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த தண்ணி இவ்வளோ இருக்கும், அப்படியே தண்ணியில் போயிட்டே இருப்போம், தண்ணியில் போயிட்டே இருப்போம். எவ்வளோ தூரம் என் கால் தாங்குதோ அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருப்போம், போயிட்டே இருப்போம். நீச்சல் அடிக்கவே மாட்டோம், என்ன பண்ண மாட்டோம், நீச்சலே அடிக்க மாட்டோம். ஏன்னா கால் என்ன இருக்குது, சப்போர்ட் இருக்குது, கால் சப்போர்ட் இருக்கு. எங்கள் அண்ணங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எங்கள் அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அது வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க, அந்த எட்ஜ் வரைக்கும், அந்த ஸ்விம்மிங் பூலில் இது வரைக்கும் கால் படுற அளவுக்கு தண்ணி இருக்கும், இதுக்கப்புறம் ஆழமாக போகிற தண்ணி, ரொம்ப ஆழம், நீச்சல் தெரிஞ்சால் தான் முடியும். இது வரைக்கும் அவங்க அப்படியே கால் நடந்து அப்படி இப்படி ஸ்லோப்பாக இருக்கும், இப்படியே நடந்து 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 ஸ்லோப் வரைக்கும் இங்கே வந்துடும். இங்கே வந்தவொடனே எங்கள் அண்ணனுக்கெல்லாம் நீச்சல் தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இது வரைக்கும் காத்துன்னு இருப்பாங்க, இங்கே வந்தவொடனே அங்கேருந்து ஓடி வந்து என்னை தள்ளி விட்ருவாங்க, தள்ளி விட்ருவாங்க. எங்கே தள்ளி விட்ருவாங்க, ஆழத்தில் தள்ளி விட்ருவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, உயிர் பிழைக்கணும். என்ன பண்ணணும், உயிர் பிழைக்கணும், உயிர் பிழைக்கணும். அப்போ தான் கையை காலை அடித்து எதையும் பண்ணி அப்புறம் ஒன்று முடிவிட்டு அவங்க தூக்கிடுவாங்க, அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, தூக்கிடுவாங்க. அதனால் உனக்கு ஹோல்டு இருக்கிற வரைக்கும் நீ நீச்சல் கற்றுக்க மாட்டேன், உனக்கு பிடிப்பு இருக்கிற வரைக்கும் நீ நீச்சல் கற்றுக்க மாட்டேன். உனக்கு என்ன பண்ணும், எல்லா பிடிப்பையும் விட்டு வா. அல்லேலூயா. என்னை நம்பி வாப்பா, உன் கையை விடு அப்படின்னு ஆண்டவர் ராத்திரிலாம் சொன்னார். அவருக்கு தெரியுமா, ஒரு அடி கீழே தான் நம்ம இருக்கிறோம், ஒரு அடிக்கு மேலே தான் நம்ம இருக்கிறோம்னு தெரியாது, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். உன் எதிர்காலமே ஆண்டவர் கையில் தான்ப்பா இருக்கு, உன் எதிர்காலமே ஆண்டவர் கையில் தான் இருக்கு. நீ உன்னை குறித்து நினைக்கிறத காட்டிலும் ஆண்டவர் உன்னை குறித்து மேலாக நினைக்கிறார். அல்லேலூயா. அதனால அவரை நம்பி வா. ஆமென். அல்லேலூயா. நல்ல பாட்டெல்லாம் இருக்கு, நம்பி வந்தேனே இயேசையா, நம்பி வந்தேனே. ஆகவே நம்பி வந்தேன்ப்பா, உங்களை நம்பி வந்தேன். அல்லேலூயா. அப்படி நம்பி வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா. இவ்வளோ எல்லாத்தையும் விட்டுட்டு வேணா வரலாம், அடுத்து லாஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். என்னது இது, என்னதுங்க, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எப்படி இவர் காலையில் வந்து எல்லாத்தையும் யோசித்து பாருங்க, நீங்கள் தான் அந்த ஆபிரகாம்னு வச்சுக்கோங்க. ராத்திரி பேசினா ஆபிரகாம் எப்போதுமே காலையில் கீழ்ப்படிவார். ராத்திரி பேசின ஆண்டவர் காலையில் இது எப்போ பேசினார் தெரியல, ஆனால் அப்புறம் அடுத்த நாள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆமாம் அவர் எழும்புகிறார். எப்போதுமே அப்புறம் காலையில் எழும்பி கீழ்ப்படிவார். ஆகவே காலையில் எழும்புகிற, வாங்க வாங்க எல்லாம் பேக் பண்ணுங்க, எல்லாம் பேக் பண்ணுங்கன்றார். என்ன 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 ஆண்டவர் போ சொல்கிறார், ஆண்டவர் தேசத்தை விட சொல்கிறாரு, இனத்தை விட சொல்கிறாரு, தகப்பன் வீட்டை விட சொல்கிறார். ஸ்தோத்திரம், நான் உன்னை நடத்துவேன்றாரு. என்ன சொல்கிறாரு, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். சிலர் எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, 30 வருஷமாக ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் இந்த இடத்துல ஊழியம் செய்கிறோம், 30 வருஷமாக இந்த பகுதி மக்கள், இந்த ஊர் எப்படி இருந்தது, ஆண்டவர் கிருபையை அந்த ஊரை ஆசீர்வதித்தார். ஆகவே யாரையும் நாங்கள் என்ன பண்ணல, நிர்பந்தம் பண்ணவே இல்லை. அன்பா எல்லாரையும் நேசிக்கிறோம், இந்த ஊரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், இந்த ஊரை ஆசீர்வதித்து இந்த ஊருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அனகாப்புத்தூரை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் பயங்கரமாக இருந்தது, ஆனால் இன்றைக்கு இந்த ஊர் நிம்மதியாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது. ஆமேன். நாங்கள் ஜெபித்த ஜபமும் அதில்
ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது. நாம் எப்பெல்லாம் கூடி வருகிறோமோ, எப்பெல்லாம் ஜபத்துக்கு வருகிறோமோ, அப்பெல்லாம் இந்த ஊருக்காக ஜபிப்போம். ஆமென். ஏன்னா எங்களுக்கு இந்த ஊர் மேலே ஒரு பாரம் கொடுத்துருக்கிறார். கொரோனா வந்த பொழுது நாங்கள் இந்த ஊருக்காக அதிகமாக ஜபித்தோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊருக்காகவே கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். இந்த ஊருக்காக ஜெபிப்பதற்காக, இந்த ஊருக்காக நன்மை செய்வதற்காக. இந்த ஊருக்கு நன்மைனா எங்களால் எந்த காசு பணமும் கொடுத்து உதவி பண்ண முடியாது. அப்படி ஒரு காசு எங்களுக்கு இல்லை. கர்த்தர் எங்களை குறைவாக வைக்கல, சாப்பிட்றதுக்கு குறைவில்லாமல் நிம்மதியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு நாங்கள் உதவி என்ன உதவி பண்ண முடியும்னா, ஆவிக்குரிய உதவி. ஆமேன். ஆவிக்குரிய உதவி உங்களுக்கு பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையா இந்த ஊரில் கொண்டாந்து வச்சார். அதை எப்பொழுதும் நினைக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த திரும்பி வசனத்துக்கு வந்துடுங்கம்மா ப்ளீஸ், அந்த ஒன்றாம் வசனத்துக்கு வாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பான், எல்லாத்தையும் விட்டுட்டு வா, என்ன நம்பி வாழ்கிறாரு, என்ன நம்பி வாப்பான், என்ன நம்பி வா. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு எங்கே போனோம், நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். ஆண்டவரை நம்பி வா. நீ ஆண்டவரை நம்பி வந்தீன்னா ஆண்டவர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார்மா, அவர் உன்னை கைவிடவே மாட்டார் சகோதரா, அவர் உன்னை கைவிட மாட்டார். எல்லாரும் உன்னை கைவிட்டலாம், ஆண்டவர் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நீ ஆண்டவர் இயேசுவை நம்பி வா. ஆபிரகாம் அப்படி ஆண்டவரை நம்பி வந்தார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னார், என்னை நம்பி வந்தீங்கன்னா உனக்கு ஏழு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், ஏழு ஆசீர்வாதம். அடுத்த வசனத்தை பாருங்க, அடுத்த வசனம் ரெண்டாவது வசனம், ஏழு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஆபிரகாம் குழந்தையே இல்லை. இப்போ இந்த நிலைமையில் ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, குழந்தையே இல்லை. அதாவது ஆண்டவர் உன் சூழ்நிலையை மாற்றுவேன்னு சொல்லும்போது உன் சூழ்நிலை அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ பாருங்க, ஆபிரகாம் குழந்தையே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். குழந்தையே இல்லை ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் குழந்தையே இல்லை. ஆண்டவர் வசனத்தை போடுங்கம்மா. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து ஆனால் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறார். ஆமென். நான் உன்னை பெரிய, அதாவது ஆண்டவர் தான் நம்மளை பெரிய ஜாதியாக்க முடியும். எல்லாமே ஆண்டவர் தான் நம்மளை செய்ய முடியும். ஆண்டவரை நம்பி வந்தால் எல்லாத்தையும் செய்வார். ஆமென். ஆண்டவரை நம்ம நம்பி வந்தோம்னா ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேனார். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும். தேவனுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நிம்மதியாக இருக்க முடியும். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. நான் உன்னை எல்லாமே அவர் சொல்ற, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அப்புறம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்புறம் நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்புறம் அடுத்த வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். ஏழு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? எழுதிக்கிட்டீங்களா? புரியுதுங்களா? நாலு கமாண்டு, நாலு கமாண்டு கொடுத்தாரு. ஒரு கமாண்டு ஆதாமுக்கு கொடுத்தாரு, அது என்ன பண்ணிட்டாரு, கீழ்படியாமல் போயிட்டார், அதை மீறிட்டார். அந்த கமாண்டை என்ன பண்ணல,
அந்த கட்டளை என்ன பண்ணல கை கொள்ளல ஓகேயா இப்போ ஆபிராமுக்கு நாலு கமாண்ட் கொடுத்தாரு என்ன நம் மொத்தத்தில் என்ன நம்பி வா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அல்லேலூயா நீ கர்த்தரை நம்பி வந்தினா கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார் பெரிய ஜாதியாக்குவார் உன்னை ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா ஆமாம் பெரிய இது நிறைய நம்ம தியானிகள் அடுத்தது நாலாவது வசனம் நாலாவது வசனத்தை பாருங்க கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோட கூட போனான் ஆபிராம் ஆரோனை விட்டு புறப்பட்டு போது 75 வயதுள்ளவனாயிருந்தான் இப்போ ஆபிராமுக்கு தான் அழைப்பு இருக்கு அழைப்பு யாருக்கு இருக்கு ஆபிராம தான் தேவன் அழைச்சார் அல்லேலூயா கர்த்தர் தனக்கு சொன்னபடியே பைபிளில் எங்கெங்கெல்லாம் கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் நீங்கள் முன்னாடி நோவாவை பற்றி படிக்கும் பொழுதும் நோவா அப்படியே செய்தான் அப்படின்னு இருக்கு நோவா அப்படியே செய்தான் அதாவது தேவன் சொன்னதை ஆல்டர் பண்ணக்கூடாது புரியுதுங்களா நம்ம ஆல்டர் பண்ணக்கூடாது ஆல்டர்னா என்னது மாற்றக்கூடாது அப்படியே செய்யணும் தேவன் சொன்னதை அப்படியே செய்யணும் அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அழைப்பு பெற்றதுன்னு யார் தான் ஆபிராம் தான் ஆனால் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் விட்டு வர சொன்னார் என்ன சொன்னார் இது ஒரு பிரிவு நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிருஷ்டிப்பில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பிரிக்கிறார் ஆண்டவர் பிரிக்கிறத பார்க்குறோம் பிரிக்கிறாரா என்ன பிரிக்கிறாரு முதல்ல என்ன பண்ணுறாரு வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார் ஆமேன் ஆமாம் அப்புறம் ஆகாய விரிவையும் பூமியும் அதில் உள்ள தண்ணீர்களை என்ன பண்ணார் பிரித்தார் இப்படி பிரித்தார்னு பார்த்துட்டு வாங்க ஆமேன் ஆண்டவர் பிரிக்க வேண்டியவைகளை பிரிப்பார் அல்லேலூயா இப்போ ஏன் இந்த தேசம் ஏனோ எல்லாத்தையும் விட்டு வர சொன்னார் ஏன் பிரிக்கிறாரு ஏன் பிரிக்கிறாரு அவங்கெல்லாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காமல் நடக்கிறாங்க இப்போ பேசுகிற ஆண்டவர் ஜீவிக்கிற தேவன் பேசுகிற தேவன் அல்லேலூயா அவர் நம்மோடு பேசுகிற தேவன் ஆகவே அவர்கள் தங்கள் இஷ்டம் போல கண்டதெல்லாம் அவர்கள் என்ன பண்ணாங்க வணங்கி கொண்டிருந்தார்கள் அதில் அதனால தான் அதுலேருந்து வந்துருன்றார் பிரிக்கிறார் அல்லேலூயா ஆண்டவர் உன்னை பிரிக்கிறார் என்னை நம்பி வா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா நீ ஆண்டவரை நம்பி வந்தீனா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா ஆண்டவருடைய ஆசீர்வாத் பாதி கிணறு தாண்டது பாதி கிணறு தாண்டதை பார்த்துருக்கீங்களா யார் பாதி கிணறை தாண்ட முடியும் பாதி கிணறை தாண்டணும் என்ன பண்ணுவான் உள்ளத்தில் உள் தண்ணிக்குள்ளே உழுவான் இன்றைக்கி நிறைய பேர் பாதி தேவனுடைய பாதி வார்த்தை கீழ்ப்படிஞ்சு பாதி வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க நீ கிணத்துல விழுந்த பாதி கிணறு தாண்டுற ஆளுக்கு தான் கண சமம் பாதி கிணறு தாண்டக்கூடாது முழுதாக கிணறு தாண்டா தான் நீ தப்பு வைக்கப்படுவாய் அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்றார் ஏன் ஆண்டவருக்கு நம்ம குடும்பம் பிடிக்காதா ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்தினவர் அவர் தான் ஆமேன் ஆதியில் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குனது ஆண்டவர் தான் அல்லேலூயா குடும்பத்தை ஏற்படுத்துறதே ஆண்டவர் தான் ஏன் பிரிக்க சொல்கிறாரு ஏன் பிரிக்க சொல்கிறாரு உண்மையான தேவனை ஆராதிக்கிற நீ உண்மையான தேவனை அறிந்து கொண்ட நீ ஜீவிக்கிற தேவனை தெரிந்து கொண்ட நீ என்ன பண்ணணும் நம்பி வரணும் அல்லேலூயா அவரை நம்பி வரணும்னு சொல்கிறார் ஆகவே அதே மாதிரி ஆபிராம் ஆண்டவரை நம்பி வந்தார் அழைப்பு பெற்ற ஒரு தேவ மனிதன் அல்லேலூயா
அழைப்பு பெற்ற ஒரு தேவ மனிதன். ஆகவே அவர் அங்கே வருகிறார். தேவனுக்கு கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட புறப்பட்டு போனான். இவன் லோத்துக்கு அழைப்பு கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வர சொன்னார். நாங்கள் ஒன்று ஒட்டிக்குச்சு, புரியுதுங்களா? ஒன்று ஆனால் ஆண்டவர் பிரிக்கிறவர். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? விசுவாசியை அவிசுவாசியை விட்டு என்ன பண்ணுறாரு? விசுவாசியை அவிசுவாசியோட மிங்கிள் பண்ணக்கூடாது சொல்லிட்டாரா? சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அதனால தான் ஒரு விசுவாசி விசுவாசியை தான் கட்டணும்னு சொல்கிறோம். ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியோட என்ன பண்ணக்கூடாது? கலந்திருக்கக்கூடாது, கலந்திருக்கக்கூடாது. ஆண்டவர் பிரிக்கிறார். அல்லேலூயா! ஆண்டவர் பிரிக்கிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லோத்தும் அவர்களோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாக இருந்தான். அமேன். எந்த வயசுல ஆண்டவர் கீழ்ப்படியலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே பிரயாணமாய் சொன்ன மாதிரி அவங்க பிரயாணமாய் என்ன பண்ணாங்க? எங்கள் கானான் தேசத்துக்கு வந்தாங்க. அடுத்த வசனம் படிக்கமா, 5வது வசனம். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் கானான் தேசத்துக்கு அவன் போய் சேர்ந்தான். இந்த கானான் தேசம் அவங்க அப்பாவுக்கு இருந்த ஒரு வாஞ்சை. ஆபிராமுடைய அப்பாவுக்கு இருந்த வாஞ்சை. முன்னாடி பார்த்தீங்கன்னா 11வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 11:31. தேராகு அதான் அவருடைய அப்பா. யாருடைய அப்பா? ஆபிராமுடைய அப்பா. படிங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமக்கள் சாராயையும் அழைத்து கொண்டு அவளுடனே அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். எங்க புறப்பட்டாரு? கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். வாஞ்சையெல்லாம் என்னதான் அவருக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. ஐயா, இந்த ஊர் என்கிற கல்தேயர் தேசம், ஊர் என்கிற கல்தேயர் தேசம், ஜீவனுள்ள தேவனை அறியாத அல்லது ஆராதிக்காத தேசம். அதிலிருந்து நம்ம எங்கே போனோம்? கானான் தேசம். இந்த கானான் தேசம் என்னது? நோவாவினுடைய வம்சத்தில் கானான். நோவாவுடைய 3 பிள்ளைங்க இருக்காங்க. என்னது? ஆமாம், எங்கே? 6வது அதிகாரத்தில் பாருங்கள். 6 இல்லை 9வது அதிகாரம். 9வது அதிகாரத்தில் பாருங்கள். ஆதியாக 9வது அதிகாரத்தில் 18 படிங்க. புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். புரியுதுங்களா? ஆகவே காம் வந்து கானானுக்கு தகப்பன். இப்ப இந்த கானான் தேசத்துல கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, அல்லது ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் அங்க இருக்கு. ஆகவே என்ன பண்றாங்க? அங்க போகிறாங்க. அல்லேலூயா! ஆமென். அங்கே போக முற்படுகிறார்கள். ஆமென். ஆமாம், இருக்கிற இடத்துல திருப்தி இல்லை. யாருக்கு? யாருக்கு இருக்கிற இடத்துல திருப்தி இல்லை? தேராகுக்கு இருக்கிற இடத்துல திருப்தி இல்லை. நம்ம செய்கிற காரியத்தில் திருப்தி இல்லை. ஓ, இதை விட மேலே ஏதோ ஒன்று இருக்குது. ஆமென். அல்லேலூயா! இதை விட மேலே ஏதோ ஒன்று இருக்குது. ஆகவே அதை தேடி போகலான்னு அவர் அங்கேருந்து தேடி என்ன பண்ணுறாரு? அவர் அப்படியே போனார். எங்க வரைக்கும் போனார்? ஆரான் என்கிற இடம் மட்டும் வந்தார். வந்து அங்கே இருந்து விட்டான். அது போதுமானதா இருக்கு. அது எல்லா விதத்திலையும் அந்த ஆரான் என்ன கம்ஃபர்டபுளா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆமா, உன்னை தேவன் மேலான அழைக்கும் போது உனக்கு
இருக்கிற வேலை கம்ஃபர்டபுளாக இருக்கு. கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, உன்னை குறித்து மேலான நோக்கம் வச்சிருக்கிறாரு, ஆனால் உனக்கு வருகிற சம்பளம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஆமே கம்ஃபர்டபுளாக இருக்குது, திருப்தியாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நோ, எனக்கு தெரியும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஐடி கம்பெனியில், இப்போல்லாம் ஐடி கம்பெனிலாம் பயங்கர சம்பளம், ஆனால் அந்த சமயத்தில், அதாவது ஐ திங்க் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு பிரதர் ஐடி கம்பெனியில் அப்போவே 100,000 அவருக்கு சம்பளம். கர்த்தர் அவர் ஊழியத்துக்கு அழைச்சார். அவர் ஊழியத்துக்கு அழைச்ச போது அவர் அந்த வேலையை ராஜினாமா பண்ணி, அவருக்கு குடும்பம் இருக்குது, அவர் குடும்பம் இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளைகள். ஆகவே அந்த வேலையை ராஜினாமா பண்ணி அவர் என்ன பண்ணார், ஊழியத்துக்கு வந்தார். அப்போது அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா அவர் ஊழியத்துக்கு வந்தால் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அவருக்கு ஊழியத்தில் ஒரு சின்ன உதவித்தொகை தான் கொடுப்பாங்க, மிஞ்சி பணம் எவ்வளோ கொடுப்பாங்க, அவர் குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் கொடுப்பாங்க. மிஞ்சி பணம் ஒரு 7-10,000 வரைக்கும் தான் கொடுப்பாங்க, ஏன்னா அவ்வளோ தான் முடியும். உதவித்தொகை கொடுக்கறதுக்கு எங்கேருந்து கொடுப்பாங்க, எங்கேருந்து கொடுப்பாங்க, சபையிலேருந்து கொடுப்பாங்க, ஸ்தாபனத்தை கொடுக்க மாட்டாங்க. எங்கே கொடுப்பாங்க, எந்த சபையிலேருந்து அவர் வந்தாரோ அந்த சபை கொடுப்பாங்க. ஆமே ஸ்தாபனத்திலேருந்து கொடுக்க மாட்டாங்க. ஆகவே அதை வச்சு, அதாவது 10,000ன்றது இப்போ, அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பாங்க தெரியுமா, ஒரு 3,000 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரியல, நான் கேட்கல அவர், ஆனால் அவர் அந்த 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 100,000 ரூபா வேலையை விட்டு வந்தார். இன்னைக்கு ஒரு பீகாரில் ஊழியம் செய்துட்டு அவர் ஒரு பெரிய சபைக்கு போதகராக இருக்கிறாரு. அந்த சபைக்கு போயிட்டு வந்தவங்க என்று சொன்னாங்க, நம்ம ஏஜியில் தான் பீகாரில், அங்கே தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. என்ன ட்ரைனிங், மொழி பயிற்சி, அப்புறம் ஊழிய பயிற்சி. இங்கே மாதிரி அங்கே பேச முடியாது, கவனமாக பேசணும் இல்லையா. அதுக்காக அவர் எங்கே என்ன பண்ணுறாரு, அவர் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஊழியத்தில். கர்த்தர் அவரை நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்ல வரேன், அதான் சொல்ல வரேன், நீ கர்த்தரை நம்பி வந்தீனா கர்த்தர் உன்னை நல்லா தான் வச்சுக்குவார். உன் சம்பளத்தை பார்க்காத, உன் சம்பளத்தை விட ஜாஸ்தி கொடுக்க கர்த்தரால முடியும். கர்த்தர் உன்னை அழைச்சாருன்னா வந்துரு, கர்த்தர் உன்னை அழைச்சாருன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போய் உட்காந்துக்காத. நான் யாருக்கு பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உன்னை அழைச்சாருன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போய் உட்காந்துக்காத, வா. கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் தானே சொன்னார், நீ வான்னு, உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், அவரை நம்பி வா, வேற ஒருத்தரையும் நம்பி வராத. ஆமென். வேற ஒருத்தரையும் நம்பி வராத, எல்லாரும் கைவிடுவார்கள், எல்லாரும் கைவிடுவார்கள், எல்லாருக்கும் கைவிடுகிற ஒரு சூழ்நிலை வரும், ஆனால் கைவிடாத ஆண்டவர் இருக்கிறார். இந்த கொரோனா காலத்தில் தான் எல்லாரையும் நம்ம பார்த்தோம் அப்படிதானே. உதவி செய்ய முடியாது, அவங்களுக்கும் வருமானம் இல்லை, உதவி செய்ய முடியாது. அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டல், கர்த்தர் கைவிடவில்லை. நீ கர்த்தரை பாருமா, நீ கர்த்தரை பாரு, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமேன். கர்த்தரை பாரு, அவரை நம்பி வா. உன் கம்ஃபர்ட் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன்னா என்னது, அந்த நல்ல இடத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற, நிறைய சம்பளம் வாங்குற, அதிலே இருந்துடாத. அதாவது ஊழியத்துக்கு ஆண்டவர் வெறும் ஆண்களை தான் இல்லை, பெண்களையும் அழைக்கிறார். பெண்களும் ஊழியம் செய்ய முடியும், பெண்களும் ஆண்டவருக்காக வல்லமையாக ஊழியம் செய்ய முடியும். எல்லாரும் இந்த கடைசி காலத்தில் ஊழியம் செய்யணும். உயிர்த்தெழுதலின் செய்தியை கர்த்தர் யாருக்கிட்ட சொன்னார், ஒரு பெண் இடத்துல தான் சொன்னார், போய் சொல்லு என்னுடைய சீஷர்களிடத்துல உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய எல்லாரும் வேணும். எல்லா வேலையிலையும் நோ வேக்கன்சி தான் இருக்கு, எங்கே போனாலும் நோ வேக்கன்சி.
ana andrude udiyathula vanda still vacancy, still vacancy, innu vacancy irukku. Aruvadai migudi aatkalo koraivu, aruvadai migudi aatkalo koraivu. Agave aruvadikku yajaman aruvadikku velai aatkalai anupumbadi enna pannunga, vendikollungal. Andavar nokki paarunga, jebinga. Andavar ungala alaipaarna, na kaasu mathram kudukuren andavare appdi neenga solladhinga. Kaasu vaanamum boomiyum avarudeyathu, velliyum ponnum avarudeyathu. Amen. Agave kaasu un kaasu avar unna alaikkumbodhu, na kaasu kudukuren andavare na varamaatena uttruvar. Un kaasu unna evlo thooram kaapaathudhu paathukonga. கடைசியில் 500 ரூபாய் நோட்டு செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, அவ்வளோதான். ஆகவே கவனமாக இருக்கணும், இதெல்லாம் நம்பிட்டு இருக்காத, உன் பேங்க் பேலன்ஸை நம்பாத. அல்லேலூயா. கர்த்தரை நம்பு, அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் உன்னை கைவிடவே மாட்டார், எந்த சூழ்நிலையிலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே தேராக என்ன பண்ணாராம், ஆரானில் வந்து என்ன பண்ணிட்டாராம், ஆமாம், ஆரான் மட்டும் வந்து அங்கே இருந்து விட்டான். அப்புறம் தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராக ஆரானில் மறித்தான், கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு அப்படியே மறிச்சிட்டான். யாரும் ஆண்டவர் கம்பல் பண்ண மாட்டார். ஆண்டவர் யாரும் என்ன பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் சொல்லுவார், நீ கீழ்ப்படியில்லைன்னா உனக்கு தான் ஆசீர்வாதம் இல்லை, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆண்டவர் அவருடைய வேலை கழிச்சா அவருடைய வேலை செய். ஆமேன். அவருடைய வேலைக்கு இன்னும் ஆட்கள் தேவை, எல்லாரும் ஆண்டவருடைய வேலை செய்யணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்போ பாருங்க என்னாச்சுன்னா, அவன் எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டான். கானானுக்கு போகிறத பற்றி சொல்கிறேன். ஏன் காணான்னு போனான்னா, அப்பாவுக்கு அந்த தரிசனம் இருந்தது. அப்பாவுக்கு ஆபிரகாமுடைய அப்பாவுக்கு அந்த தரிசனம் இருந்தது. ஆகவே தான் அவர் அப்படியே போனார், காணானுக்கு வந்தார். அமேன். காணானுக்கு வந்த உடனே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 7வது வசனம் படிங்க, 12:7 ஆதியாகமம். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவர் ஆபிராமுக்கு தரிசனமாகி 7:8 படிச்சிருங்க. 7:8 படிங்கம்மா. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய். போதும் போதும். 7 இங்க 7 போடுமா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறார், ரொம்ப முக்கியம். ஒன்று இல்லை, கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். 7 கர்த்தர் தரிசனம் ஆகிறார். நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சால் அடுத்த லெவல் உனக்கு, உனக்கு கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறார். தரிசனம் என்பது என்னது, தரிசனம் என்பது என்னது, நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது பார்க்கறது. சொப்பனம் என்பது தூங்கும்போது வர்றது. ஆண்டவர் யோவேல் மூலமாக சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரர் மேலும் உங்கள் குமார்த்தி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வசனத்தை சரியாக ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், எடுத்து படிங்க. யோவேல் 2 அதிகாரத்தில் பாருங்கள். 28 படிங்க. யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். குமாரரும் உங்கள் குமார, ஆவி அபிஷேகம் பெற்ற உடனே உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும்
தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமா, உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். மூப்பர்னா வயசானவங்க, வாலிபருங்க. இப்ப வாலிபர் என்ன காண்பாங்களா? தரிசனம் காண்பார்கள். மூப்பர் என்ன பண்ணுவாங்களா? சொப்பனம். எல்லாமே அபிஷேகத்தில் கொடுக்கறது தான். அப்போ சொப்பனத்தை கூட அற்பமாக நினைச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? சொப்பனத்தையும் அற்பமாக நினைக்கூடாது, தரிசனத்தையும் அற்பமாக நினைக்கூடாது. அதன் மூலமாக சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு பேசுவதற்கு பல வழிகளை வச்சிருக்கிறாரு. அதில் ஒரு வழின்னு சொல்லலாம், சொப்பனங்கள் தரிசனங்கள். வாலிபர்கள் தரிசனத்தை பார்ப்பாங்க, மூப்பர்கள் சொப்பனம் பார்ப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ரெண்டுத்தையும் அற்பமாக நினைக்கூடாது. நீங்கள் ஜெபம் வயசானவங்க ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், படுக்கும்போது என்ன பண்ணுங்கள், ஆண்டவரே என் சிந்தனைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும், என்ன சிந்தனைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும், என்னை சரியாய் அமேன் நடத்தும், அமேன். நீங்கள் வேண்டாதெல்லாம் பார்த்துட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுக்கும் பொழுது ஒரே பயம், ஒரே பயம். ஏன் பயம்? அந்த ரூமுக்கு போகிறதுக்கு பயம். ஏன் ஏன் பயம்? பிசாஸ் என்னதான் நம்ம வீட்டுக்குள்ளே பிசாஸ் வருமா? தேவன் என்ன பண்ணியிருக்காரு? எல்லாம் போட்டு கூடியிருக்காரு. அப்போ உனக்கு என்ன பயம்? நீ பார்த்தது தான் பயம். நீ எல்லாம் பயமானதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற, அதனால் எல்லாம் பார்த்துட்டு அங்கே போய் சிங்கில் கை கழுவுறதுக்கு உனக்கு பயம். ஏன் பயம்? ஏன் பயம்? பயமானதை பார்த்ததுனால தான். அதனால் அதெல்லாம் எடு, அதெல்லாம் எடுத்துரு, அதெல்லாம் பார்க்காத. விசுவாசத்தை தூண்டுற காரியத்தை பாரு. ஆகவே நல்ல ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை பாரு. பயம் வராது, விசுவாசம் வரும். ஆகவே மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் பார்ப்பார்கள். ஆகவே சொப்பனம் தரிசனம் ரொம்ப முக்கியம். ஆகவே உங்கள் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு படுங்க. ஆண்டவங்க கூட ஆண்டவங்க கூட பேசுறது சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும். ஆமென். இப்போ இங்கே தரிசனம், ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுக்குறாரு கர்த்தர். ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார்? தரிசனமாகிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க என்கிட்ட வந்து, நிறைய பேர் இங்கேயும் சரி வெளியில் ஜெபமான ஊழியத்துக்கு போகும்போதும் சரி, ஐயா எனக்காக ஜெபமானுங்க, எல்லாம் கெட்ட சொப்பனமாக வருது, கெட்ட சொப்பனமாக வருது. ஏன் கெட்ட சொப்பனமாக வருது? ஏன் கெட்ட சொப்பனமாக வருது? மைண்டெல்லாம் கெட்டுருக்கு. இன்புட்டு தான், எது கம்ப்யூட்டரில் எது இன்புட் போட்டுமோ அவுட்புட்டாக தான் வரும். புரியுதுங்களா? அதனால் உன் இன்புட் எல்லாம் என்னது? கெட்டது, வேண்டாதது. எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற தூங்கும்போது எல்லாம் கெட்ட கெட்ட சொப்பனம் தான் வருது. உனக்கே அது பிடிக்கல, உனக்கே அது பிடிக்கல. அதனால தான் ஜெபமண்ண வந்து சொல்கிறேன், கெட்ட கெட்ட சொப்பனம் வருது. அதுக்கு நீ கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். ஆண்டவர் உதவி செய்வார், நீ முயற்சி எடுக்கணும். என்ன முயற்சி எடுக்கணும்? தானியலை போல தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? ராஜபோஜனத்தை நான் புசிக்க மாட்டேன், இந்த செல்ஃபோனில் வேண்டாதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். நீ பார்க்காம இருந்த கூட அப்படியே நுழைஞ்சிருதுங்க. புரியுதுங்களா? அப்படியே என்ன பண்ணுது? அப்படியே நுழைஞ்சிருது. அதை தெரியாமல் வேற நுழையுது. கவனமாக இருக்கணும். ஜெபம் பண்ண, ஆண்டவரே இதுலேருந்து எனக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருந்தால் சொல்லி கொடுங்க. ஆண்டவரே நிறைய பிரயோஜனமாக இருந்து இருக்கு, பிரயோஜனமாக இருந்தால் சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரே வேண்டாது வேண்டாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மைண்டை கெடுக்க விட்டோம்னா எல்லாம் போச்சு. தேவன்றதுலேருந்து ஒன்றும் வராது. தேவன் பேசவே மாட்டார். புரியுதுங்களா? தேவன் பேசவே மாட்டார். எல்லாம் மைண்டு கரப்ட் ஆயிடுச்சு. மைண்டு தெளிவாக இருந்தால் தேவன் பேசுவார்.
Amen. Alleluia. Devan eppadi pesuraar nu sonnen soppanangal moolamagavum darisanangal moolamagavum devan namma kooda pesugiraar. Agave kartar Abrahamukku darisanamaanar. Devanukku keelpadinda Abrahamukku inge kartar enna pandraar darisanamaagi enna solraar indha desathai unakku kodupen sandhadike kodupen. Abrahamukku innum pilla illa paathunga. Abraham innum illa. Abraham innum pilla illa. Ana vaakku thathangal vandukitte irukku. Vaakku thathangal vandukitta receive pannikitte iru sorndu pogada. Amen. Un soolnilaikku edhira dhaan vaakku thatham varum. Adha vaakku thathukku edhira dhaan un soolnilai irukum. Vaakku thathukku edhira dhaan un soolnilai irukum. Adhaavadhu sila rendu moonu varshathukku munnadi nenaikiren. Oru paattu vandhathu ellame maara pogudhunu. Oru ulaiyakar paadnar. Purindhungala? என்னடா எல்லாம் மாற போகுது என்ன மாற போகுது ஆமா மாற போகுது சர்ச்சி பூட்டிட்டாங்க சர்ச்சி பூட்டிட்டாங்க அதுக்கு முன்னாடி அந்த பாட்டு வந்துச்சு தேவன் உந்துதல்ல தான் பாடுறாங்க பாட்டெல்லாம் எப்படி தேவன் கொடுக்கற ஆமா அந்த உந்துதல் தேவன் முன்னாடியே கொடுக்கறாரு அல்லேலூயா அவர் எல்லாமே மாற போகுதுன்னு சொல்லிட்டாரு எல்லாமே மாற போகுது ஒருத்தரும் சர்ச்சைக்கு போக கூடாது சர்ச்சி கதவு என்ன பண்ணு இழுத்து பூட்டு அதாவது இது வந்து அனகபுத்தூர்ல மட்டும் இல்ல இது எப்படி உலகம் முழுவதும் எல்லா சர்ச்சையும் பூட்டி பா உலகம் முழுவதும் எல்லா சர்ச்சையும் பூட்டி எல்லா சர்ச்சையும் பூட்டி இருந்தது அது முன்னாடியே ஒரு 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 ஊழியக்கார காண்டவர் சொல்லிட்டார் மாறப்போது 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 எல்லாம் மாறப்போது அல்லேலூயா அப்படி ஏதாவது தேவன் நமக்கு இது இது ஹிண்ட் கொடுக்கும்போது ஜெபத்துல அதிகமாக போயிடணும் கர்த்தர் ஸ்தோத்திரம் இப்போ நம்ம உங்களுக்கு ஜெபிக்க நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்க சபை ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கு ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது ஆமேன் இப்படி ஒரு ஹிண்ட் உங்களுக்கு தெரியும் பொழுது தேவ மனிதன் மூலமாக ஒரு எச்சரிப்பு வரும் பொழுது தேவ ஊழியக்காரர்கள் ஊழியக்காரங்களை ஒரு நாள் அற்பமா எண்ணாதீங்க எந்த ஊழியக்காரையும் அற்பமா எண்ணாதீங்க இந்த ஊழியக்காரையும் அற்பமா எண்ணாதீங்க தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார் தேவன் அவர்களுக்கு கிருபை வரங்களையும் கொடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அமேன் ஆகவே யாரையும் குறை சொல்லாதீங்க யாரையும் அற்பமா நினைக்காதீங்க ஆகவே இங்கே என்னாச்சு ஆண்டவர் நம்ம கூட பேசுறது சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் அவங்க பேசும் பொழுது அதை குறித்து ஜெபியுங்கள் அதை குறித்து சிந்தியுங்கள் தியானியுங்கள் அமேன் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் இன்னும் குழந்தை இல்லை வாக்குத்தத்தம் நிறைவேறும் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருந்தா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இரு அல்லேலூயா அப்புறம் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் அடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா எட்டாம் வசனத்தின் கடைசி பகுதி அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் தேவனை நம்பி வந்தீங்கன்னா தேவனை தொழுது கொள் அல்லேலூயா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான் அமேன் இன்னைக்கு எங்கே போய் பலிபீடம் கட்டப்படும் எந்த பலிபீடம் கட்ட வேணாம் கர்த்தருடைய பலிபீடம் கர்த்தருடைய சமூகம் தான் கர்த்தருடைய பலிபீடம் ஆகவே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து என்ன பண்ணு கர்த்தரை மகிமைப்படுத்து அல்லேலூயா கர்த்தரை தொழுது கொள் அமேன் என்னை அழைத்தவர் அவர் தான் உண்மை உள்ளவர் ஆகவே அவரை நான் தொழுது கொள்வேன் அவரை நான் ஆராதிப்பேன் அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆகவே தொழுது கொண்டார்கள் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் உன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு இடம் இருக்கா ஆண்டவருக்கு இடம் இருக்கா பலிபீடம் இருக்கா ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து பலி செலுத்தப்படுதா பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அமேன் ஆமாம்
Urvela neeradiya pesinatalum vaarthaiyin moolama pesuraar. Eppadi kartha nama kooda pesuraar? Vaartha 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 innikkum pesuraar. Appo indha vaarthai pesikittirukkum bodhu நீ அது கீழ்ப்படிஞ்சின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அடுத்த லெவல் கொண்டு போவார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தருக்கு பலிபீடம் பண்ணி கர்த்தரை தொழுது கொள்ளணும். உலகோ தூரம் என்ன நடத்துற ஆண்டவர், உன் குறைய பேசிட்டு இருக்க கூடாது. அழைத்தவர் உன்னை குறைய வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாரு. உன் குறை எல்லாம் மாறும், உன் குறை எல்லாம் நிறைவாகும். உன் குறைய பேசிட்டு நீ நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருந்தீன்னா எப்படி அற்புதம் நடக்கும்? நீ என்ன சொல்லணும்? கர்த்தர் நிச்சயமாக சொன்னார், நிச்சயமாக என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். கர்த்தர் சொன்னார், நிச்சயமாக என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், அவர் சொன்னார்னா அது அப்படியே நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் உன்னை நடத்தும் பொழுது அவர் வர்ஷிப் பண்ண மறக்கக்கூடாது, அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவரை தொழுது கொள்ளணும். இங்கே ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டிடுவார். அங்கே என்ன பண்ணுவார்? தொழுது கொள்வார். பலிபீடம் கட்டி கர்த்தரை பலிபீடம் எதற்கு? கர்த்தரை வெறும் இல்லை, கர்த்தரை தொழுது கொள்வது. பாருங்கள், அவன் கர்த்தருடைய நாமத்தை, அவன் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? இந்த இடத்தை உனக்கு கொடுக்குறேன்பா. தரிசனமாகி 8 வசனத்தில் சொன்னார், இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உன் சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார். ஆனால் என்ன பண்ணார்? அந்த ஆபிரகாமு, ஆபிரகாமு என்ன பண்ணார்னா, 8 வசனத்தை படிங்க திரும்பி. அவன் அவ்விடம் விட்டு, பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, அதாவது இந்த தேசத்தை உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்னாரா, உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னாரு. அதுக்கப்புறம் ஏன் பிரயாணம்? அதுக்கப்புறம் ஏன் பிரயாணம்? தேவன் வச்ச இடத்துல இருப்பா? தேவன் வச்ச இடத்த விட்டு இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிற? தேவன் உன்னை ஒரு இடத்துல வச்சாருன்னா அந்த இடத்துல இரு. சிலர் நினைக்கிறாங்க, இந்த இடம் எனக்கு கர்த்தர் வைக்கல, இந்த கிராமம் எனக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு வைக்கலன்னு நினைக்கிறாங்க. வைக்காம கர்த்தர் உன்னை கொண்டு போக மாட்டார். ஆமென். வைக்காமல் உன்னை கொண்டு போக மாட்டார். எழுதி ஒரு 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 ஊழியர் என்ன பண்ணாராம், எழுதி கேட்டாராம், எனக்கு இந்த இடம் சரியில்லை, நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஆத்மா கூட வரல, ஆகவே தயவுசெய்து எனக்கு வேறு இடத்துல என்ன பண்ணுங்க, ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு ஸ்தாபனத்துக்கு எழுதினாராம். ஏஜியில் இல்லை, ஒரு ஒரு நான் கேள்விப்பட்டது தான். அப்போது அது மேலிடத்துக்கு அந்த லெட்டர் போனவுடனே அங்கேருந்து ரிப்ளை வந்து தான். என்ன அவர் என்ன ரிப்ளை எதிர்பார்த்தாரு சொல்லுங்கள்? என்ன ரிப்ளை எதிர்பார்த்துருப்பார்? வேறு இடம் உடனே மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அவர் நினச்சார். அவங்கேருந்து ரிப்ளை வந்தது, எப்பா நீ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டல்ல. அவர் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாம் ட்ரை பண்ணி முடிஞ்சிட்டேன், ஒன்று ஆத்துமா ரட்சிக்கப்படலை. அப்போ அங்கேருந்து லெட்டர் வந்தது என்ன தெரியுமா? ட்ரை டியர்ஸ். என்னது? ட்ரை டியர்ஸ். கண்ணீர் விட்டு பார்த்தியா? ஆண்டவர் சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு என்ன பண்ணு, கண்ணீர் விட்டுருந்தாராம். ரொம்ப கோபம் வந்திருக்கும் ஆரம்பத்தில். ட்ரான்ஸ்ஃபர் கேட்டால் என்னது? ஆ, கண்ணீர் விட சொல்கிறாங்களே. போய் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விடுன்னு தலைவர்கள் தான் நிறைய அனுபவம் அவங்களுக்கு. நமக்கு தான் ஒரு சபை, அவங்களுக்கு எத்தனை சபை? ஆமாம், எத்தனை சபையை அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு நிறைய அனுபவம். அப்போ அந்த அனுபவத்தில் தான் அவங்க எழுதுவாங்க. சரி, சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி இவர் போய் தொடர்ந்து கண்ணீரோடு ஜபிக்க ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டாந்தார். அற்புதங்கள் நடந்ததாம், அற்புதங்கள் நடந்தது. கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டாந்தார். ஆமென். தேவன் தாங்க அற்புதங்களை செய்யணும்,
இந்த ஊழியம் எப்படி வந்தது? ஆண்டவர் அற்புதம் செய்ததுனால தான் வந்தது. ஆண்டவர் அற்புதமாக கிரியை செய்ததுனால தான் வந்தது. சொந்த பலத்தினால வரல, சொந்த திறமையினால வரல. சொந்த திறமையை வச்சு ஆரம்பத்தில் வந்தபோது எல்லாத்தையும் கர்த்தர் உடைச்சார், எல்லாத்தையும் உடைச்சார். ஒரு 1.5 வருஷம் இருக்கும், எல்லாத்தையும் உடைச்சி ஒன்றும் இல்லாமலே வச்சுட்டு இருந்தார். அப்போ கேட்ட, ஆண்டவரே என்னப்பா இந்த ஊரில் வந்து ஊழியம் செய்ய வந்தேன், ஒன்றுமே இல்லையே, அத்துமாக்களே வரலையே அப்படின்னு. எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் பாஸ்டர் என்ன செய்தார் அது செய்யினார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே ஒன்றுமே நடக்கலையே, மக்களே வரலையே, நானும் 1.5 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செய்தேன், நான் நினச்சதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபி ஓனும். சில காரியங்கள் நடக்கும்போது அதாவது எனக்கு வாழ்க்கையில் நடக்காத போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்கள் பாஸ்டர் என்ன செய்தார் அதை செய்யினார். எங்கள் பாஸ்டர் என்ன செய்தார் 3 மாதத்துக்கு ஒரு முறை எங்களை என்ன பண்ணிடுவார், சர்ச்சில் தலைவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிடுவார், ஒரு தோப்புக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஒரு தோப்பில் தங்கிறதுக்குமா, சகோதரர்கள் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க, எல்லோருக்கும் தங்க தனித்தனி வசதி இடம்லாம் இருக்கிற தோப்பு தெரியுமா, அது அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் 3 நாள் ஜபம் போடுவார், அவரும் இருப்பார். 3 நாள் ஜபம் போடுவார் அவரும் எங்களுக்கு, அவர் தான் ஜபம் நடத்துவார் 3 நாளும். அல்லேலூயா. 3 நாள் சாப்பாடு இல்லை, தண்ணி வேணா இருக்கும், அங்கே இருக்கும் தண்ணி, எல்லாம் என்ன பண்ணலாம் போய் குடிச்சிக்கலாம். சாப்பாடு இல்லை, ஏன்னா அந்த தோப்பில் ஒன்றுமே இல்லை. வெளியில் போனால் இங்கே இப்போ அனகாபுத்தூரில் ஃபாஸ்டிங் போட்டால் உங்களுக்கு பசி எடுத்தால் என்ன பண்ணலாம், புஸ்க்குன்னு வெளியே போய் எங்கேயாவது சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கலாம். அங்கே அந்த தோப்பில் ஒன்றும் கிடையாது. ஏதாவது பழம் இருக்கும்னு நினைக்கிறேன், நாங்கள் அந்த பழம்லாம் பார்க்கல. ஒன்றா உட்காந்துட்டு இருந்தோம், பாத்ரூம் போனேன் அவ்வளோதான், தண்ணி வேணால் குடிக்கலாம். 3 நாள் போடுவார், 3 நாள் போட்டு 3 நாள் ஜபம் நடத்துவார். ஆமேன். அவருடைய சபை பயங்கரமாக வளர்ந்தது, கண் கூட பார்த்தோம். இன்றைக்கி பெருசாக வளர்ந்துருக்கு 3 சபை. அதுக்காக இதுக்கு இதெல்லாம் ஜபத்தில் தான் வந்தது, இதெல்லாம் ஜபத்தில் வந்தது, அதை நான் சாட்சி, கண் கூட பார்த்தேன் நான். ஆமேன். எனக்கும் ஆண்டவர் அதான் சொன்னார், உங்கள் பாஸ்டர் என்ன செய்தார் அது செய்யினார். அப்புறம் நானும் என்ன பண்ணேன், எங்களுக்கு யார் லீடர்ஸு சபையிலே தான் யாருமே கிடையாது, நான் பாஸ்டர்மா ஐசக்கு பொடி, ரொம்ப பொடி, ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஊழியர். அப்போ ஸ்கூல் போகிற ரேஞ்சில் தான் இருந்தான், சின்ன ஸ்கூல். ஆகவே நானும் பாஸ்டர்மா 3 நாள் உபவாசம் போட்டு என்ன பண்ணோம், ஜெபிக்க ஆரம்பித்தோம். லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் 2-3 பேரை கர்த்தர் கொடுத்தவங்களை வச்சு 3 மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணோம், ஜெபிக்க ஆரம்பித்தோம். 3 மாதத்துக்கு ஒரு முறை உபவாசம் இருப்போம் நாங்கள், 3 நாள் உபவாசம் இருப்போம். 3வது நாள் பாஸ்டர் எங்களுக்கு ஃபுல் சாப்பாடு போட்டுருவார். கூட்டம் முடியும் போது என்ன பண்ணுவார், ஃபுல் சாப்பாடு. அதை தான் நாங்கள் இப்போ செய்துட்டு இருக்கிறோம், ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்து தான் எங்களை என்ன பண்ணுவார், வேனில் தான் கூட்டிகிட்டு போவார், வேனில் கூட்டிகிட்டு போவார். நம்மளுக்கு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிட்டா புஸ்கின்னு திரும்பி வந்துடுவோம், புரியுதுங்களா? அதனால வேனில் கூட்டிகிட்டு போவார். அங்கே போய் 3 நாள் ஜபம், அந்த தூங்குகிற டைம் சமயம் விட்டுட்டு மீதி நேரம்லாம் ஜபம், 3 நாள் ஜபம். அப்படி ஜபிச்சுட்டு அதுக்கு பிறகு 3வது நாள் ஃபுல் சாப்பாடு கொடுத்து எல்லோரையும் வேனில் கொண்டாந்து விட்டுருவார். அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்காங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஆமேன். அப்போ இங்கே வந்து ஊழிய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், உங்கள் பாஸ்டர் செய்ததை செய்யணும். அப்படி செய்ய ஆரம்பித்தோம், 3 மாதம் செய்ய ஆரம்பித்தோம், ரிசல்ட் இருந்தது. ஆமேன். ரிசல்ட் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாக்கள் வர ஆரம்பித்தாங்க. தேவன் கிரியை செய்தார், அற்புதங்களை கர்த்தர் செய்தார், ஜனங்களை கர்த்தர் இருதயத்தை திறந்தார், ஜனங்க வந்தாங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இது ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை 3 மாதம் இல்லை, மாதம் வாங்கிட்டோம். ஆனால் நாங்கள் தோப்புக்கெல்லாம் போகல, நாங்கள் என்ன பண்ணுறோம், சபையிலே வச்சு ஜபிக்கிறோம், 3 நாள் ஜபிக்கிறோம். ஆமேன். இப்போ எனக்கு வயசானதுனால என்னால் உபவாசம் இருக்க முடியல,
ana upasar kromo upas tora wangan na solro. Agave, jemo nandu gitar ke, muna adnala ena pandro, nalla saapad gurdan pro. Leluia, ena upasar nongir pangan, aungge vika po gurdan rathnala da, adabli cheiro. Kartera silvachare, padi padiya vairti, iulo duro kondar. Amen. எதுக்கு இது சொல்றேன் அப்ப தேவன் வெச்ச இடத்துல இருப்பா தேவன் உன்ன வெச்ச இடத்துல என்ன பண்ணு ஈரு தேவன் வெச்ச இடத்தை விட்டு இங்க அங்க ஓடாத ட்ரை டியர்ஸ் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு பொறுத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு அல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேக்குறவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு செய் கைய விட்டுறபானா விட்டுரு அல்லேலூயா ஆமா என்ன நம்பி வானா வா Hallelujah. அன்றருக்கு ஸ்தோத்திரம். அன்றருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தொழுதுகொள். நீ தொழுதுகொள் ஆண்டவரே. நீ தொழுதுகொள். யார் இருக்கறங்களோ இல்லையோ ஆராதனை நடத்து. அமேன். ஆமா. அவர் பால் யாக்கி சொன்னா நினைக்கிறேன். அவர் ஆரம்ப ஊழியர்கள்ல அப்படிதான் அவர் ஊழியத்தில் ஆட்கள் இல்லை பாஸ்டர் பால் தங்கியா கூட அப்படிதான் அவர் ஆரம்ப ஊழியங்களில் இன்னைக்கு ஆல் இந்தியாவுக்கு அவர் தான் தலைவர் ஆகவே அவர் ஆரம்ப ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டார் எத்தனையோ முறை சாட்சி சொல்லியிருக்கிறார் அப்போது ரெண்டு பேர் வந்திருப்பாங்களாம் நிறைய சேர் வாங்கி போட்டிருப்பாராம் ஹயர் பண்ணி காசு இல்லை ஹயர் பண்ணி போட்டிருப்பாராம் அப்போ ரெண்டு பேர் தான் வந்திருப்பாங்களாம் அப்போது அதுக்கப்புறம் கேட்பாங்களாம் மற்றவங்க கேட்பாங்களாம் எவ்வளோ பேர் வந்தாங்க உங்கள் சர்ச்சுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க நூறு சேர் வாங்கியிருப்பாராம் ரெண்டு பேர் தான் வந்தாங்க அப்போ அவர் சொல்வார் 98 தேவ தூதர் ரெண்டு மனுஷர் அப்படின்னு வரோம் என்ன சொல்வாராம் 98 தேவ தூதர் ரெண்டு மனுஷர் அவங்களுக்கு ஊழியம் செய்தேன் அல்லேலூயா ஆமாம் இப்படித்தான் கர்த்தர் நடத்துகிறாருங்க அதனால் ஆண்டவர் நோக்கி பாருங்க அற்புதங்களின் தேவன் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமென் இன்னைக்கு ஆண்டவர் இதுதான் எனக்கு கொடுத்தாரு ஆண்டவரே என்ன சொல்றீங்க சபைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஆண்டவர் இதை தான் சொல்ல நம்பிவார் சொல்லு ஆமென் என்னை நம்பிவார் சொல்லு என்னை கீழ்ப்படிய சொல்லு நான் வச்ச இடத்துல இருக்க சொல்லு ஆமென் இது வேணாம் அது வேணாம்னு சொல்லாத கர்த்தர் உன்னை எந்த இடத்துல வச்சாரோ அங்கே இரு ஆமென் தொழுதுகொள் கர்த்தர் வச்ச இடத்துல கர்த்தர் என்ன பண்ணு யாரை தொழுதுகொள்ளணும் இனி யாரை தொழுதுகொள்றது பார்த்துக்கோ என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் சொல்லியிருக்கிறார் ஆக ஜீவனுள்ள தேவனை தொழுதுகொள் கர்த்தரை தொழுதுகொள் அப்புறம் திரும்ப ஆபிரகாம் புறப்பட்டு என்ன பண்ணான் பிரயாணம் பண்ணிக்கொண்டே போனான் 9 வசனம் ஒன்பதாம் வசனம் பாருங்க அதின் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான் பிரயாணம் பண்ணிட்டே போறான் எப்பா ஆண்டவர் வச்ச இடத்துல அவர் என்ன பண்ணல இருக்கல அப்புறம் அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் தேசத்துல பஞ்சம் விட்டானா ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும் ஆமா ஆண்டவரே நீங்க தானே அழைச்சிங்க உங்களை நம்பி தானே எனக்கு வந்தேன் அமேன் உங்களை நம்பி தான் நான் வந்தேன் எனக்கு என்ன பஞ்சம் எங்கள் தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும் எனக்கு என்ன இல்லை பஞ்சம் வராது எலியாக்கு பஞ்சம் இருந்ததா எலியாக்கு பஞ்சம் இருந்ததா தேசம் முழுவதும் பஞ்சம் எலியாக்கு பஞ்சம் கிடையாது அல்லேலூயா அமேன் ஆமாம் நீ கேளு ஆண்டவர்கிட்ட எனக்கு நீங்கள் உங்களை நம்பி தானே ஆண்டவர் வந்தேன் உங்களை நம்பி தானே வந்தேன் இப்போ பஞ்சம் என்ன பண்ணுங்கள் போஷிங்க அல்லேலூயா என்ன போஷிங்க கேளு அவர் கேட்காம என்ன பண்ணாரு ஆமாம் அத்தேசத்தில் 10 வசனம் அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று தேசத்தில் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் கொடிதா இருந்தால் கூட என்ன ஆண்டவர் கைவிடுவாரா சொல்லுங்க ஆண்டவர் கைவிடுவாரா கைவிடவே மாட்டார் குடிதா இருந்தபடினால் என்ன பண்றாரு ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் சொந்த பிளான்
தேவனுடைய பிளான் போயிடுச்சு. இப்போ தேவனால் நடத்தப்பட்டு வருகிறார், தேவனுடைய பிளானில் வந்துட்டு இருக்கிறார். இப்போ அந்த பிளானை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, சொந்த பிளான். ஆகவே பஞ்சம் உண்டாயிற்று, பஞ்சம் கொடிதாக இருந்தது. எவ்வளோ கொடித பஞ்சம் இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணாது சொல்லுங்கள், ஒன்றாகாது. ஏன்னா நான் யாரை நம்பியிருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறபடினால் எனக்கு என்ன ஆகாது, ஒன்றும் ஆகாது. ஆமேன், அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி சொந்த பிளான், சொந்தமாக தேவன் வச்ச இடத்த விட்டுட்டு, கவனிங்க, தேவன் வச்ச இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறது. தேவன் வச்ச இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு தங்கிறதுக்கு போகிறார். எப்பா உன்னை நீ காக்க வேணாம், உன்னை காக்கிறவர் தேவன். அல்லேலூயா. தேவன் தான் காக்கிறவர், அவர் கர்த்தர் என்னை காக்கிறவர். நம்ம சொன்னல போன பைபிள் ஸ்டடியில், கர்த்தர் என்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு எந்தென்றைக்கும், கர்த்தர் என்னை காக்கிறவர். இதான் நம்ம இதாக இருக்கணும், கர்த்தர் தான் என்னை காக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் காக்கிறார் என்கிற நிலைமையில் அங்கே இருக்க வேண்டிய இந்த ஆபிரகாம் தன் சொந்த பிளானை போட்டுக்கிட்டு என்ன பண்ணார், அமேன், அவர் இஷ்டத்துக்கு போனார். தேவன் வைக்காத இடம், தேவன் வச்ச இடத்துல இல்லாமல் எகிப்துக்கு போனார். எகிப்து அவ்விடத்துக்கு போனான், பத்தாம் வசனம் அப்படிதானே. அதுக்கப்புறம் இப்போ 11 வசனத்தை படிங்க, 11 வசனத்தை படிங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு. இப்போ எகிப்துக்கு போறாரு, எகிப்துக்கு போகும்போது அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. உங்களுக்கு என்ன வந்துச்சு, ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம், கானானில் பயம் இருந்துச்சா, கானானில் பயம் இல்லையா? கானானும் புதுசு தானே அவருக்கு, கானானுக்கு புதுசு தானே, கானானில் பயம் இல்லையா? ஏன் பயம் இல்லை, அங்கே ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, உன்னை நடத்துறது ஆண்டவர், உன் கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே கானானில் உனக்கு பயம் இல்லை, இப்போ எகிப்தில் உனக்கு பயம். ஆமேன். ஏன் பயம், அங்கே ஆண்டவர் இல்லை, உன்னை நடத்தலை, உன்னை நடத்தலை. ஆகவே உன்னை ஆண்டவர் நடத்துகிற இடத்துல நீ இருந்தீங்கன்னா பயம் இல்லாமல் இருப்பேன். நோவா எங்கே இருந்தார், பேழைக்குள்ளே இருந்தார், பயந்தாரா? எவ்வளோ நாள் இருந்தார், ஒரு வருஷம் பேழைக்குள்ளே இருந்தார். நோவா எவ்வளோ நாள் இருந்தார், ஒரு வருஷம் பேழைக்குள்ளே இருந்தார், கவலையே படல. அல்லேலூயா, கர்த்தர் தான் கவலைப்பட்டார். ஆமேன். நோவா தைரியமாக இருந்தார், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். பெரிய வேலை அவருக்கு, நோவா குடும்பத்துக்கு பெரிய வேலை. உங்களுக்கு ஒரு வீடு க்ளீன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், ஒரு வீடு ரூம் பெருக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். நோவா என்ன பண்ணும், எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆகவே அங்கே சுறுசுறுப்பாக இருந்தார், சுறுசுறுப்பாக இருந்து நோவா எல்லாத்தையும் செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் வைக்காத இடத்துல போய் என்ன பண்ணார், அவர் தன்னுடைய சொந்த பாதுகாப்பு. ஆதாம் மாதிரி, ஆதாம் என்ன பண்ணார், பாவம் செய்த போது என்ன பண்ணார், அத்தி இலையை எடுத்து, நிர்வாணி என்பதை உணர்ந்து என்ன பண்ணார், அத்தி இலையை எடுத்து என்ன பண்ணார், அவர் தைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சார். ஆனால் ஆண்டவர் பார்த்தார் கிருபையா, ஆண்டவர் எப்போதும் நம்ம மேலே கிருபையா, நம்ம தவறு பண்ணும் பொழுதும் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறவர் ஆண்டவர். அத்தியில இல்லைப்பா, உனக்கு தோல் உடை உண்டாக்குகிறேன் அப்படின்னு என்ன பண்ணார், ஒரு தோல் உடை. அப்போ அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, அல்லேலூயா, அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, ஒரு தோல் உடையை உண்டாக்கினார். உண்டாக்கி ஆண்டவர் அத்தியில இல்லை, உனக்கு மேலானவைகளை நான் தரேன் கற்று சொன்னார்.
அதே மாதிரி தான் இங்கே இங்கே என்னது செல்ஃப் பிளான் போட்டுக்கிறாரு. அதாவது செல்ஃபாக போனீங்கன்னா நீ செல்ஃப் பிளான் போட்டுக்கணும். தேவனை நம்பி போனீங்கன்னா தைரியமாக போயிட்டே இருக்கலாம். எங்கே போனாலும் பயமே கிடையாது. ஐயா என்ன பேழையில் வச்சுட்டாங்க ஐயா, பேழையில் எவ்வளோ நாள் இருந்தாலும் பயமே கிடையாது ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா, எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா என் கூட ஏறிருக்கா ஆண்டவர் சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு பயமே கிடையாது. அல்லேலூயா. அப்புறம் செல்ஃப் பிளான் போட்டு அங்கே போய் மாட்டினார். உன் செல்ஃப் பிளான் தாக்கு பிடிக்காது. உன் செல்ஃப் பிளானெல்லாம் என்ன பண்ணாது, தாக்கு பிடிக்காது. நம்ம சுயத்தில் போனோம்னா விழுந்துருவோம். நம்முடைய சுயத்தில் போகணும்னா விழுந்துருவோம். ஆண்டவருடைய பலத்தில் போனால் ஜெயிப்போம். அல்லேலூயா. சுயத்தில் போனால் விழுந்துருவோம். உன் சுய திட்டங்கள், உன் சுய காரியங்கள் வேண்டாம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை எடுப்போம், தைரியமாக ஜெயிப்பேன். அல்லேலூயா. இப்போ பாருங்கள் பிடிச்சிட்டு போயிட்டான். இதெல்லாம் தெரியல உங்களுக்கு, அதிகமாக நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே போகிறேன். அதாவது அந்த அரண்மனைக்கு பிடிச்சிட்டு போயிட்டான் சகோதரின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, ஆமாம் இதுவும் பாதி கிணறு தாண்டது தான், சொந்தந்தான் அந்த சாரால் சொந்தந்தான். ஆனால் அது எப்படி பாதி உண்மை அதில், அது பாதி கிணறு தாண்டுற மாதிரி, புரியுதுங்களா? பாதி கிணறு தாண்டினாலும் என்ன என்ன பண்ணோம், உள்ளே தான் விழணும். அப்படி தான் விழுந்தார். அப்படி விழுந்து மாட்டிக்கிட்டார். மாட்டிக்கிட்ட உடனே 17 வசனம் பாருங்கள், 17 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், படிங்க. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். நம்முடைய தோல்விகள், நம்முடைய பலவீனங்கள் மத்தியில் கர்த்தர் கிரியை செய்கிறார். விடலையே விடலையே விட்டாரா? விடலை பாதுகாத்தார். அல்லேலூயா. எங்கிருந்து உன்னை கர்த்தர் பாதுகாக்க முடியும்? என்ன பண்ண ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்றாரு. நீ கூப்பிடணும், நீ கூப்பிடணும், நீ கூப்பிட்டா ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். ஆனால் ஆபிரகாமுடைய கேஸில் அவர் கூப்பிட்டதா தெரியல, அவர் அப்படியே போகிறார். என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அப்படியே என்ன பண்ணுறாரு, போனார் மாட்டிக்கிச்சு. என்ன பண்ணது, அப்பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார். ஒரு மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்பவும் ஜோம் பண்ணதா, ரெக்கார்டு இல்லை. ஆண்டவரேன்னு கூப்பிட்டதா, ரெக்கார்டு இல்லை. வீட்டில் நொந்துட்டு இருப்பார். வீட்டில் என்ன பண்ணியிருப்பார், மன நொந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இறங்கிறாரு. அல்லேலூயா. உன்னால் செய்ய முடியாத சமயத்தில், உன்னால் அதாவது செயல்பட முடியாத சமயத்தில் கர்த்தர் இறங்கிடுவார். ஜெயிலெல்லாம் அப்படி தானே இறங்கினாரு, ஜெயிலெல்லாம் கர்த்தர் அப்படி தானே இறங்கினாரு, பேதுருவுக்கு அப்படி தானே கர்த்தர் இறங்கினாரு. அல்லேலூயா. பவுலும் சீலாவுக்கும் கர்த்தர் அப்படி தானே இறங்கினாரு. அல்லேலூயா. அப்படி இறங்கிடுவார்ப்பா கர்த்தர், கர்த்தர் இறங்கிடுவார். மகாவாதையினால் வாதித்தார். பார்வோனையும் அவன் வீட்டாரையும் எப்படி எப்படி சாதாரண வாதம் இல்லை, மகாவாத மகாவாதையினால் வாதி. அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். ஆமாம் அதான் சொல்கிறார். ஏன்ப்பா சகோதரின்னு சொன்னேன், கூட்டிகிட்டு போ. பாருங்கள் 19 அவசரத்தின் கடைசி பகுதி, இதோ உன் மனைவி. இவளை இவர் சகோதரினாரே. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ராஜா என்ன சொல்கிறாரு, ராஜா சொல்கிறார் இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னார். கர்த்தர் காப்பாற்றினார், கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை காக்கிறவர். எந்த பிரச்சனை நம்ம பிள்ளைங்க சில சமயம் போய் விழுந்துடுறாங்கல்ல, யார் காப்பாற்றினது, கர்த்தர் தானே காப்பாற்றினார், கர்த்தர் தானே காப்பாற்றினார், கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆமாம் இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ. எல்லாத்தையும் அனுப்பிட்டான், எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், அனுப்பிட்டான்.
இவ்வளவு தான் என்னால் சொல்ல முடிஞ்சு. புரியுதுங்களா? இவ்வளவு தான் என்னால் சொல்ல முடிஞ்சுது. நான் வந்து 14வது அதிகாரம் வரைக்கும் சொல்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு வந்தேன், 14th chapter வரைக்கும். அதாவது பிரதர் ஸ்டான்லின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு வேத பண்டிதர். அவர் நிறைய அவருடைய டீச்சிங்ஸை நிறைய நான் கேட்பேன். அப்போ அவர் சொன்னார், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துடணும்னு பார்க்காத, தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துடணும்னு பார்க்காத, எவ்வளோ கெப்பாசிட்டியோ எவ்வளோ தான் அவங்கள புரிந்து கொள்வாங்களோ எவ்வளோ டைமோ அவ்வளோதான் என்ன பண்ணு, சொல்லிக் கொடு. இப்போ நான் சொல்லி கொடுத்தது இவ்வளோ டைம் தான் கர்த்தர் கொடுத்தாரு, இல்லையா? ஆனால் நிறைய விஷயம் கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆமென். இவ்வளோ தான் இந்த டைமில் சொல்ல முடியும். கர்த்தர் பர்மிட் பண்ணால் கண்டினியூ பண்ணுவேன், இல்லை கர்த்தர் வேறு செய்தி கொடுத்தா அடுத்த வாரம் வேறு, எப்படி கர்த்தர் நடத்துகிறாரோ அப்படி செய்வேன். அல்லேலூயா. அப்போ ஜெபிப்போமா? நம்ம படித்து கொண்ட பாடம் என்ன? கர்த்தரை நம்பி வா, கர்த்தருக்கு கீழ்ப்படி, எல்லாத்தையும் விட்டுரு, கர்த்தரை நம்பி வா. ஆமென். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு கீழ்ப்படி, கர்த்தரும் கூட பேசுவார். தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் பேசுவார். அஜாக்கிரதையாக இருக்காத, கர்த்தர் வைத்த இடத்துல இரு, கர்த்தரை தொழுதுகொள். கர்த்தர் என்ன பண்ணு, தொழுதுகொள், கர்த்தரை தொழுதுகொள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தொழுதுகொள். அப்புறம் ஆமென். ஆமாம், உன் இஷ்டத்துக்கு போகாத, கர்த்தர் வச்ச இடத்த விட்டு இஷ்டத்துக்கு போகாத. உன் பிளான்ஸ் வேணாம், கர்த்தருடைய பிளானே நடக்கட்டும். உன் பிளான் வேணாம், உன்னை பாதுகாத்துக்கு பிளான் போடாத, உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பிளான் போடாத, கர்த்தர் உன்னை பாதுகாக்கட்டும். அல்லேலூயா. உன் எவ்வளோ மிஸ்டேக் பற்றியிலையும் நீ அவரை நம்பி வந்ததுனால அவர் உன்னை கைவிட மாட்டார். இறங்கி வந்துட்டார்ல, இறங்கி வந்துட்டார்ல, காப்பாற்றினார்ல, அதே ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா, ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா.